இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா, மீன் பிடிக்கிற வீடியோ பார்க்க போகிறீங்க. கடற்கரை ஓரத்தில் நம்ம வந்து இறை போட்டு மீன் பிடிக்க போகிறோம். இந்த ஏரியா எங்கே இருக்குனாக்கா, களிமண் குண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்குது பள்ளியாசப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட பேர். இன்றைக்கி லொக்கேஷனை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டு, இன்றைக்கி மழை மேகமாக இருந்தனால வெயில் இல்லை, அதனால் கொஞ்சம் நேரம் நிற்கிறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம மீனுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னாக்கா, விரால் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். விரால்க்கு வந்து நல்லா மீன் வந்து விழுகும். இந்த மாதிரி விரால்லாம் கோக்கும்போது பார்த்து கோர்க்கணும், பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து கைகளில் ரொம்ப குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கரையில் நண்டு வீசும்போது நல்லா தூரமாக வீச பார்க்கணும். ஏன்னா கரைப்பகுதியில் பெரிய மீன் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் தூரத்தில் வீசினோம்னாக்கா பெரிய மீனுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு மீன் அடிச்சிருக்கு பாருங்கள், இது வெள்ள மீன். வெள்ள மீன், ஆனால் அந்த வெள்ள மீன்லேயே வந்து ஒரு புள்ளி போட்ட வெள்ள மீனாக இருக்குது. நல்ல சைஸ் தான், ஆனால் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் இது கரையில் வந்து தான் இதோட வாயிலிருந்து தூண்டி வெளியாகுது. வெள்ள மீன் கொஞ்சம்னா இது வெளியாக இருக்கும். இங்கே வந்து விட்டுச்சு, கொஞ்சம்னா உள்ளே விட்டுருக்கோம். ஓசி ரீலே 250 ரூபா ராடு. சரி, இது ஓசி ராடு 250 ரூபா ரீலு. ஆட்டாதப்பா, கீழே போடு. ஏ ஓடிட போகுது. என்னடா சேர்ந்தனா, இல்லை வேற எதுவும் மீனாடா இது? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொலைந்து வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.